புது வீட்டுக்கு சென்ற இந்திய ஜனநாயகம் பிரதமர் நரேந்திர மோடி கூறியது போல விநாயகர் சதுர்த்தி அன்று புதிய பயணம் தொடங்கப்பட்டு உள்ளது எப்படி பரம்பரை பரம்பரையாக ஒரு வீட்டில் இருந்த நிலையில் அனைத்து வசதிகளையும் செய்து கொண்ட ஒரு புதிய வீட்டை குடும்பத்தினர் கட்டி அதில் குடிபோகும் நாள் எவ்வளவு கோலாகலமாக இருக்குமோ அதே உணர்வோடு மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி நாளான நேற்று நமது பிரதமரும் மந்திரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு சென்று மகிழ்வோடு குடியேறினார்கள் இந்தியாவின் ஜனநாயக கோவிலாக வர்ணிக்கப்படும் பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஆங்கில இயர்களின் ஆண்டுகால ஏகாதிபத்திய ஆட்சியின் அடையாளமாகவும் சுதந்திர தின இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் வரலாறாகவும் இருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில் அப்போது வைசேராக இருந்த எருவன் பிரபு கலந்து கொண்டார் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் முதல் கூட்டத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு விதியோடு ஒரு ஒப்பந்தம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படத்தக்க வகையில் இருந்தது இந்திய அரசியல் சட்டம் தன் பயணத்தை இந்த கட்டிடத்தில்தான் தொடங்கியது ஜவஹர்லால் நேரு குல்ஜாரிலால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி முரார்ஜி தேசாய் சரண் சிங் ராஜீவ் காந்தி பி சிங் சந்திரசேகர் பிவி நரசிம்மராவ் அடல் பிகாரி வாஜ்பாய் தேவே கவுடா ஐஜே குஜ்ரால் மன்மோகன் சிங் ஆகிய பதினாலு பிரதமர்களுக்கு பிறகு இப்போது நரேந்திர மோடி என்று பதினைந்து பிரதமர்களின் அளப்பரிய சேவைகள் இந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்துதான் நாட்டுக்கு கிடைத்தது இந்த கட்டிடத்துக்கு விடை கொடுக்கும் வகையில் நேற்று முன்தினம் மைய கட்டிடத்தில் பிரதமரும் மற்ற தலைவர்களும் மாற்றிய உரைகள் உணர்ச்சி பொங்கும் வகையில் இருந்தது இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் பேசியது மனதை நெகிழ வாய்த்தது பல வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் அறிவிப்புகள் பட்ஜெட்டுகள் நிறைவேற்றப்பட்ட பெருமை இந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு உண்டு சரக்கு சேவை வரி அமுலுக்கு வந்ததும் இங்குதான் தொள்ளாய் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இப்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான கட்டிடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டிய அவரது கரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திறந்து வைத்தது நேற்று தன் புதிய பயணத்தை ஜனநாயகம் இந்த புதிய கட்டிடத்தில் இருந்து தொடங்கியது முதல் அலுவலாக சிறப்பு கூட்டத்தொடர் இங்குதான் நடக்கிறது நீண்ட பல ஆண்டுகளாக நாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு மசோதா இந்த புதிய கட்டிடத்தில்தான் நிறைவேற போகிறது மக்களவையில் பத்து முறை உறுப்பினராகவும் சபாநாயகராகவும் இருந்த சிறந்த அரசியல்வாதியும் பன்முக திறமையும் கொண்ட மறைந்த சோம்நாத் சாட்டர்ஜி சொன்னது போல நாடாளுமன்றத்தின் மேன்மை என்பது அதன் கம்பீரமான கட்டிடத்தில் இல்லை அங்கு நடக்கும் தரமிக்க விவாதங்களில்தான் நீடித்து நிலைத்து இருக்கிறது என்ற வகையில் இந்த புதிய கட்டிடத்தில் நடக்கும் கூட்டங்கள் அமைய வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது